இது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஒரு 23 இப்போ அதை 12 அடி செட்டு போடுறோம். 6 காலம் வருது. இது காலத்தோட ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு கீழே கரோட ஆகாமல் இருக்கிறதுக்காக பைப் பிவிசி பைப் கொடுக்குறாங்க. இது ஃபவுண்டேஷன் காங்கிரீட் போட்டுக்கிட்டுருக்காங்க. பிவிசி பைப்பு 6 காலத்துக்கும் 6 பைப் போட்டிருக்காங்க. இப்போ மேலே அதுக்கு மேலே ஒரு 2 ஸ்டிப் மாதிரி வெல்ட் அடிக்கிறாங்க, பானா மாதிரி. அந்த ஸ்டிப்போட சைஸ் வந்து 4mm by 19mm திக்கு, தேவையான அளவு லென்த் கொடுத்துருக்காங்க. அந்த பானா மாதிரி அடித்தது மேலே இந்த பாக்ஸ் செக்ஷனை தூக்கி வைக்கிறாங்க. 2" by 1" பாக்ஸ் செக்ஷன் வந்து மேலே வைக்கிறாங்க. இப்போ அதுக்கு மேலே பர்லின் வந்து 2" by 2" பாக்ஸ் பர்லின் வந்து காலம் டு காலம் ரெஸ்ட் ஆகுது. இன்டர்மீடியட் வந்து மொத்தம் 3 பர்லின் ரெஸ்ட் ஆகுது. 2 காலத்துக்கு இடையில 6 காலத்தையும் நேராக ஒன்று, அதுமாரி இந்த இடத்துல 6 காலத்தில் மிட்டில் ஒரு ஒரு பர்லின் வைக்கிறாங்க. இதுக்கு மேலே இது பர்லின் இது ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் எப்படி வருது, ஒவ்வொரு எல்லா ஜாயிண்ட்டுமே வெல்ட் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வெட்டு இந்த சைடில் ஒரு ஆடு மாதிரி வச்சுருக்கோம். வந்து அளவுக்காக சீட்டு கரெக்ட் அளவில் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி கேட்கவா சைடில் ஒரு சர்க்கிள் ராட் வந்து வெல்ட் அடிச்சிருக்காங்க டெம்பரரியாக. அப்புறம் எடுத்துருவாங்க இந்த எட்ஜில் இருக்கிறது. இது ஒரு ஜாயிண்ட் எப்படி இருக்கணும், இண்டிவிஜுவல் வெல்டிங். இது கார்னர் பாக்ஸோட 2 சைடில் வெல்ட் அடிச்சிருந்தாங்க. சீட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு சீட்டாக எடுத்து ஒரு சீட்டோட சைஸ் வந்து 3 ஃபீட் அகலம், லென்த் வந்து 12 ஃபீட், 3 by 12 ஃபீட் சீட். சீட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த ஸ்க்ரூவோட சைஸ் வந்து 6mm தான், 1" டெப்த். ஒவ்வொரு ஷீட்டு இப்போ ஒரு ஷீட் வந்து 3 இடத்துல உட்காருது. ஃபஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் காலத்தில் பர்லின் மேலே உட்காருது, அப்புறம் மிட்டில் இருக்க பர்லின், அப்புறம் இந்த எட்ஜில். அதாவது இப்போ 6 காலம் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில் இருக்க ஒரு 3 காலத்து மேலே இருக்க பர்லின் மேலே போட்டு போடுதாங்க, அப்புறம் மிட்டில் இருக்க பர்லின் ரைட்டில். மொத்தம் 3 பர்லி தானே, 3 பர்லின் மேலேயும் ஒவ்வொரு ஷீட்டுக்கும் 3 மொத்தம் 9 போல்ட்டு போடுதாங்க. போட்டு இந்த ஷீட்டை டைட் பண்ணுறாங்க. இந்த சைடில் ஒரு பைப் மாதிரி வெல்ட் அடிச்சு அந்த அளவுக்காக நூல் கட்டியிருக்காங்க. அது ஸ்க்ரூ வந்து ட்ரில் பண்ணும்போது உள்ள வரைக்கும் வந்துடுது. அப்போ அதில் எம்சிஎல் கொடுத்து எம்சிஎல் வச்சு அடைச்சிருந்தாங்க. சில நேரம் பர்லினுக்கு நேராக ட்ரில் பண்ணி ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுறாங்க. அப்போ பர்லினை தாண்டி பை மிஸ்டேக்காக வெளியே போயிட்டால் அதுக்கு வந்து எம்சிஎல் கொடுத்து அதை அடைச்சிருந்தாங்க. எல்லாம் ரெயின் வாட்டர் உள்ள வந்துடும் ரூஃபில். இந்த சீட்டோட திக்னஸ் வந்து 3.5 mm. இப்போ அவர் குதிரையிலேருந்து வாங்குறாரு. இப்போ பசங்க தூக்கிட்டு வந்து சீட்டு மேலே ஒன்று அப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ சீட் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட் பேக் சைடில் உள்ள 6 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணுறாரு. ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃப்ரண்ட் சைடில் குதிரையை போட்டு ஃப்ரண்ட் சைடில் நின்று ஒவ்வொரு ஸ்க்ரூவாக டைட் பண்ணுறாரு. ஒரு ஸ்க்ரூவாக அந்த பல்லியனோட சேர்த்து மாட்டுறாரு. இது வந்து டோருக்காக அளவு எடுக்கிறாங்க. ஃப்ரண்ட் டோர் இது டோருக்கு வந்து 4 கம்பி தேவைப்படுது. 6 ஃபீட்டில் 2 4 ஃபீட் 4 4ல 5 கம்பி தேவைப்படும். 6 ஃபீட்டில் 2 5 ஃபீட்டில் 2 இது வந்து 6 ஃபீட் லென்த்து. அது 2 சைடில் வைக்கிறாங்க 2 கம்பியை. அப்புறம் அடுத்து வந்து இது வந்து 5 ஃபீட் லென்த்தை சைடில் வைக்கிறாங்க விட்த்து. இப்போ அந்த கார்னரை வெல்ட் அடிக்கிறான், கேஸ் வெல்டிங் கார்னர். அந்த பாக்ஸோட 4 கார்னரையும் வெல்ட் அடிக்கிறான், டோரோட 4 கார்னரையும் அடித்த பிறகு மிட்டில் ஒரு ஆடு. மிட்டில் வந்து அதோட இந்த விட் இந்த திக்னஸ் வந்து 1 இன்ச்னா 1 இன்ச் கம்மி பண்ணிட்டு
மிச்ச லென்த்துக்கு மிடில் ஒரு ஆடு போட்டு அதை வெல்ட் அடிக்கிறது. இப்போ அந்த பிவிசி பைப்போட வெல்ட் அடிக்கும்போது அந்த இடத்துல கட் பண்ணிட்டு பிவிசி பைப்போட சேர்த்து இந்த ராடை வெளியே கொள்ள அவுட் சைடு சீட் வால் ஃபிக்ஸ் பண்ணதுக்காக. இது வந்து டோர் வருது, டோர் ஃப்ரேம் ரெடி பண்ணி அதை செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. டோர் ஃப்ரேம் சைடில் வரக்கூடிய பைப் அது. இது அவுட் சைடு வாலோட பைப்பு, அவுட் சைடு வால் ஃபிக்ஸ் பண்ணதுக்காக வைக்கக்கூடிய பைப், லேட்ரல் ஃபிக்ஸிங்க்காக உள்ள பைப். இப்போ அந்த லேட்ரல் ஃபிக்ஸிங்காக பைப்பை வந்து அந்த அந்த ரா 1" x 1" பாக்ஸ் செக்ஷனை காலத்தோடு வெல்ட் அடிக்கிறாங்க. இது வந்து பாட்டத்தில் வந்து மொத்தமே 6 ஃபீட் ஹைட்டுங்கிறதுனால ஒரு 4 to 4.5 ஃபீட்டில் ரெண்டு லேட்ரல் பாக்ஸ் செக்ஷனையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வால் ஷீட் வெர்டிக்கல் ஷீட் வால் ஃபிக்ஸ் வெர்டிக்கல் ஷீட் ஃபிக்ஸ் பண்ணதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து டோர் வரப்போகுது, அதனால் இந்த இடத்துல இது வெல்ட் பண்ணுறாங்க. இந்த பாக்ஸ் செக்ஷன் கூட இந்த பாக்ஸ் செக்ஷன் லேட்டரல் பாக்ஸ் செக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ மேலே எம்சிஎல் ஃபிக்ஸ் பண்ணதுக்காக மேலே இருக்காங்க. அந்த ரெண்டு மூணு இடத்துல பை மிஸ்டேக் ஹோல் போட இடத்துல எம்சிஎல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது காங்கிரீட், அந்த டோர்